ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டஸி அனலைசர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் ஓடிஐ மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ப்ரிவியூவில் செகண்ட் செக்மெண்ட்டாக பேட்ஸ்மனுடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுக்கா ஓவல் கேன்பராவில் தான் நடக்க போகுது. நான் ஏற்கனவே பவுலர்ஸோடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்புறம் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் நடுவில் நிறைய ஸ்டாட்ஸ் வந்து சொல்லுவேன். அந்த ஸ்டாட்ஸ் மூலமாக தான் ஒரு சூப்பரான கிராண்ட் லீக் டீம் வந்து அமைக்க முடியும். அதனால் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏற்கனவே பவுலர்ஸோடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து மேட்ச் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 6th December 2016 அன்றைக்கி தான் வந்து மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வருஷமாக இந்த கிரவுண்டில் மேட்ச் விளையாண்டதே இல்லை. அது நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்குவாடில் மொத்தமே 3 பேர் தான் வந்து இந்த கிரவுண்டில் ஆடிருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிகர் தவான், விராட் கோலி அண்ட் ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான். இவங்க வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க, அதுவும் 2016 நடந்த மேட்ச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்சு, அதில் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு. அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்திருக்கு. இப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷிகர் தவான் அண்ட் விராட் கோலி. ஷிகர் தவான் அண்ட் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேம் தான் விளையாண்டுருக்காங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டீம் நியூஸ் பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னர் போன மேட்ச் விளையாடும் போது இன்ஜுரி ஆயிருந்தது. அவர் வந்து விலகியிருக்காரு. அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டேஷி ஷாட், அவர் தான் வந்து டேவிட் வார்னரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இப்போது அடுத்தடுத்த பிளேயர்ஸை பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரோன் ஃபின்ச். அரோன் ஃபின்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய ஆவரேஜ் பாருங்கள், 68.2 இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தும் ஒரு நல்ல ரெக்கார்டு தான் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 2 கேம் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஒரு சூப்பர் ஃபார்மில் இருக்காரு. அதனால் நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் கன்சிடர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அண்ட் மேத்யூ வெட். மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா மேத்யூ வெட், அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. நான் ஏன் வந்து மேத்யூ வெட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் பிளேயிங் ஸ்குவாடில் வந்தாலும் வரலாம். அதுக்காக தான் இவருடைய ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓடிஐ கேம் விளையாண்டது இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். டேவிட் வார்னர் வந்து பிளேயிங் லெவனில் இல்லாத காரணத்தினால யார் வந்து அரோன் ஃபின்ச்சுக்கு பேராக ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்சி ஷாட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டோனிஸ், தேர்டு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி. இவங்க 3 பேரில் யார் வேணாலும் அரோன் ஃபின்ச்சு கூட ஓப்பனிங் பண்ணலாம். அதனால் நீங்கள் இந்த ஸ்டாட்ஸை கண்டிப்பாக வந்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இப்போ யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ஷி ஷாட் பற்றி பார்க்கலாம். டேர்ஷி ஷாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரவுண்டரும் கூட. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால அரோன் ஃபின்ச் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனால் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் வந்து ஓப்பன் பண்ணுறது, அவர் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேர்ஷி ஷாட் இப்போது ஒரு சூப்பர்வான ஃபார்மில் இருக்கார். பிக் பேஷில் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து செமையாக ரன் அடிச்சு ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கலாம். இவர் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் ஓப்பனிங் விளையாண்ட அந்த ஸ்டாட்ஸ் மட்டுமே, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனில் விளையாண்ட ஸ்டாட்ஸ் மட்டும்தான். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, அவ்வளோக்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T20 International அண்டு பிக் பேஷ் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் வெறுமனை ஆவரேஜ் மாதிரி நோட் பண்ணுங்கள், ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி நோட் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா நாளைக்கு நடக்க போகிறது வந்து ஒன்டே இன்டர்நேஷ்னல், பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு T20 International. அதனால் நீங்கள் வந்து வெறுமனை ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி பாருங்கள். இதை வச்சு அவர் இன்ஃபார்மில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில்
T20 ஆகட்டும் இல்லை பிக் பேஷ் லீக் அண்ட் அதர் லீக்ஸ் ஆகட்டும், இவருடைய ஆவரேஜ் வந்து T20லேயே வந்து சூப்பராக வச்சுருக்காரு. ஆவரேஜ் பாருங்கள் 38.8 இருக்குது. அது போக பிக் பேஷில் பாருங்கள் 42.2 இருக்குது. அதனால் இவர் பிளேயிங் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கிராண்ட் லீக் டீமுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டுவானிஸோட ஓப்பனிங் ரெக்கார்ட் பார்க்கலாம். மார்க்கஸ் டுவானிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் தான். அதனால் இவர் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இவர் ஓப்பனிங்கில் ஒரு செம்மையாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஆஸ்திரேலியாவில் இவர் வந்து மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்காக ஆடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் தான் அவர் வந்து நிறையா ரன் குவிச்சிருக்காரு. அதோடைய ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். T20 இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 இன்னிங்ஸ் தான் ஆடிருக்காரு. அவ்வளோக்கா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். பட் பிக் பேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய ஆவரேஜ் பாருங்கள் 40.3 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் 128.1 இருக்குது. இப்போ ரீசெண்டாக பிக் பேஷ் அதாவது லாஸ்ட் சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரஸிவ் 100 அடிச்சிருப்பாரு, 147 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி. அலெக்ஸ் கேரியோட ஓப்பனிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னா ஓடிஐ பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 இன்னிங்ஸ் ஓப்பனிங் பண்ணியிருக்காரு. அவ்வளோக்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும். நான் ஏன் வந்து அலெக்ஸ் கேரியை வந்து முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் வந்து ஒரு லோவர் ஆர்டரில் இறங்கியிருக்காரு. அதனால் நிறைய பேர் வந்து அவரை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ டேவிட் வார்னர் இல்லாதங்காட்டிக்கு அவர் ஓப்பனிங் இறங்கினாருன்னா கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இவரை செலக்ட் பண்ணி ஆகணும். அதனால் கடைசி வரைக்கும் பிளேயிங் லெவலில் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஓப்பனிங் இறங்குறாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும். இது வச்சு தான் நம்ம வந்து கிராண்ட் லீக்கில் வந்து ஒரு நல்ல ரேங்க் வாங்க முடியும். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இவரோட T20 ரெக்கார்ட் பார்க்கலாம். T20 ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கா பெர்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லணும். ஆவரேஜ் வந்து 18 தான் வச்சிருக்காரு. பட் பிக் பேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக விளையாடாரு. ஓப்பனிங்கில் செம்மையாக விளையாண்டுருக்காரு. அவருடைய ஆவரேஜ் பாருங்கள் 40.4 இருக்குது. அதே போல் ஸ்ட்ரைக்கிட் பாருங்கள் 133.1 இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு அக்ரஸிவ் 100 அடிச்சிருக்காரு. இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் இப்போது பிளேயிங் லெவலில் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ ஓப்பனிங் வந்து இந்த 3 பேர்த்துல தான் யார் வேணாலும் இறங்கலாம். அதனால் இவங்க 3 பேர்த்துடைய ஸ்டாட்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேயிங் லெவல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஸ்டாட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பேட்டர்ன். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டீம் வந்து எப்படி வந்து ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இது. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் பார்த்தீங்கன்னா 201-250 எந்த டீமுமே அடிச்சதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 251-300 பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 301-350 பார்த்தீங்கன்னா 3 தடவை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அபவ் 350 பார்த்தீங்கன்னா 3 தடவை அடிச்சிருக்காங்க. அதில் 400 மேலேயும் ஒரு தடவை அடிச்சிருக்காங்க. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் கேப்டன் கொடுக்கலாமா இல்லை ஒரு பவுலர்ஸ்க்கு கேப்டன் கொடுக்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுனால பவுலர்ஸை விட பேட்ஸ்மேனுக்கு தான் நீங்கள் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஸ்கோர்ஸ். அக்ரிகேட் ஸ்கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதில் பாருங்கள் எல்லா மேட்சுமே வந்து 600 மேலே போயிருக்கு. ஒரு அக்ரிகேட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் வந்து 450 கீழே வந்திருக்கு. அதனால் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் சரி செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் சரி நீங்கள் வந்து பேட்ஸ்மேனுக்கு தாராளமாக வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம் பவுலர்ஸை விட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாட்ஸ்லாம் பாருங்கள். டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுற சின்ன சின்ன ஸ்டாட்ஸையும் பாருங்கள். இதெல்லாம் வச்சு டீம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் லீக் ஆகட்டும் சரி கிராண்ட் லீக் ஆகட்டும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஃபேண்டசி அனலைசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவான ப்ரிவியூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.